ஓப்பன் பண்ணால் அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான உழவன். அந்த உழவன் மாட்டுக்கு வளர்க்கும் போல பில்லு உதிரிட்டுருக்கான். அப்படி உதிரிட்டுருக்கும் போது அவன் ஒரு ரோசாப்பூ தோட்டம் வச்சுருந்தான். அந்த ரோசாப்பூ தோட்டத்திலிருந்து ஒரு செடியோட கதறல் அவனுக்கு கேட்டுச்சு. நம்மளுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு, நம்மளே காப்பாத்துறதுக்கு ஆளே இல்லையா? என்னோட பூ அழகா மலர்றது எல்லாத்தையும் ஒரு என்ன கலர கிளைமேட் தடுக்குது, என்ன காப்பாத்த ஆளே இல்லையா? பிளீஸ் காப்பாத்துங்க, என்னால ஒண்ணு முடியல, காப்பாத்துங்க. பூ கதறிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் நம்ம உழவன் ஏறிட்டு இருந்து பவரை வாங்கி பில்லு உதிரிட்டு இருந்தான். ஹீ இஸ் எ மேஜிக் மேன். இறுதியாக அந்த பூவோட கதறலை கேட்டவன் உடனே அவனோட வித்தைகளை கட்ட ஆரம்பிச்சிட்டான். உடனே அவனோட மாய வித்தியை பயன்படுத்தி ஒரு மந்திரத்தை போட்டு அந்த செடிக்கு என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணான். அதுக்காக அவன் எவ்வளோ மந்திரம் போட முடியுமே போட்டு அழகாக சரி அதுக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டான். உடனே அவனோட கெட்டப்பை சேஞ்ச் பண்ணான். கெட்டப்பை மாற்றிட்டு அதை சரி பண்ணுறதுக்காக மருந்தடிக்கணும் அப்படின்றதுக்காக மருந்து கேட்க வர வச்சான். உடனே அது என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்காக மருந்தையும் வர வச்சான். எல்லாத்தையும் வர வச்சுட்டு அதை உங்ககிட்ட காட்டினா நல்லா பார்த்துக்கோங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸில் வேறு கேட்குறீங்க. அடுத்தபடியாக அது எல்லாத்தையும் மேஜிக்கில் கேனில் ரப்பி எடுத்துகிட்டு போயிட்டு வயலுக்கு ஸ்ப்ரே பண்ண போயிட்டான். அழகாக ஒரு ஒரு செடிக்காக ஸ்ப்ரே பண்ணான். எல்லா செடிகளுக்கும் மொத்தத்துக்கு அவன் ஸ்ப்ரே பண்ணி அழகாக அந்த செடியை அந்த குடிய விஷயத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றிட்டான். பொறுமையாக எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணான். என்ன தான் அவன் மேஜிக் மேனாக இருந்தாலுமே அவன் ஒரு உழவன். ஒரு செடியோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது தான் அவனோட வேலை. இந்த செடியோட பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா பனியால் பூவோட அடிப்பகுதியில் வெள்ளை நிறத்தில் ஒரு படிவம் போல் இருக்குது. அது வந்து பூ மொக்கு மலர விடாமல் தடுத்துச்சு. அந்த ப்ராப்ளத்தை அதுக்கேற்ற மருந்தை மேஜிக் பண்ணி வர வச்சான் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. கடையில் தான் வாங்கினேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நான்கு பூக்களை பறிச்சுட்டு போய் மருந்து கடையில் கொடுத்தங்க. அவங்க அந்த பிரச்சனைக்கு உகந்த மருந்தை கொடுத்தாங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறீங்க என்ன மருந்து யூஸ் பண்ணுறீங்க, உரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு. ஃபஸ்ட்டு உங்கள் செடிக்கு என்ன பிரச்சனைன்னு அனலைஸ் பண்ணிட்டு அடுத்தபடியாக நீங்கள் அதுக்கான மருந்தையோ உரத்தையோ தேர்வு செய்யுங்க. இந்த செடிக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு ஒரு வழியாக அந்த செடிக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். நம்ம மருந்து அடித்து கிட்டத்தட்ட முடிக்கிற நிலைமைக்கே வந்துட்டான். ஹீ இஸ் மேஜிக் மேன். அவன் அழகாக எல்லா பூக்களுக்கும் படும்படி மருந்தை தெளித்து கொண்டே இருந்தான். ஒரு வழியாக எல்லா பூக்களுக்கும் தெளித்து முடிக்கக்கூடிய கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டுச்சு. அழகாக பொறுமையாக நிதானமாக கவனமாக விவரமாக தெளிச்சிட்டு இருந்தான். ஒரு செடி கூட விடலை. இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், விஎஃப்எக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். பை த பை, என்னோடய நேம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, ஐ எம் வேலவன். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் நேமை கமெண்டில் போட்டு விடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஒரு வழியாக இறுதி கட்டத்தை நெருங்கி விட்டான். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இத்துடன்
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பார்ந்த உள்ளவன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தள்ளுங்க. இறுதிக்கட்டமாக அடித்து முடித்து விட்டான். இப்போ பூவோட ரிவ்யூ. ஐயா ஜாலி, ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. ஒரு வழியா என்னோட பிரச்சனை முடிஞ்சிச்சு. இனிமேட்டு நான் எனக்கு எந்த சந்தோஷமா பூ விடுவேன். பாய், தேங்க்யூ.